எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்புக்கான முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இப்போ 4வது பாடம் பார்க்குறோம். இப்போ அதாவது மின்னோட்டவியல் அப்படிங்கிற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம மூணு பாடத்தையும் சொல்ல மறந்துட்டோம். என்ன அப்படின்னாக்க, இந்த கொஸ்டின் வந்து இந்த 2020க்குள்ள கொஸ்டின் மட்டும்தான். இந்த வீடியோக்கள் வந்து 2021-22 கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும் யூடியூப்பில். ஆனால் அதெல்லாம் அப்போலாம் படிக்கக்கூடாது. இது 2020க்கு மட்டும்தான். நான் எழுதிடுறேன் மெயினாகவே 2020 ஏப்ரல் மட்டும்தான். அது நான் எழுதிடுறேன், 2020 ஏப்ரலில் மட்டும்தான் இந்த சிலபஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க சிலபஸ், இந்த கொஸ்டின் எல்லாம் அடுத்த வருஷத்துக்கு இந்த கொஸ்டின்லாம் வராது. அது அடுத்த வருஷத்துக்கு இந்த கொஸ்டின் எல்லாம் மாறுபடும். இதே கொஸ்டின் அடுத்த வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஸ்டின் மாறி 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 வரலாம். இப்போ மின்னோட்டவியல் எலக்ட்ரிசிட்டி பாடத்தில் உள்ள ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே தான், சேம் எக்ஸ்பிளனேஷன் தான். 12 1 மார்க்கு, 7 2 மார்க்கு, 7 4 மார்க்கு, 3 7 மார்க்கு. இதில் 3+3+3 கிடைக்கும் வரும். இயற்பியலில் 3, வேதியியலில் 3, உயிரியலில் 3. அதே போல் 4 மார்க் கொஸ்டின்ல இயற்பியலில் 3, வேதியியலில் 3, உயிரியலில் 3. இது ஏன் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்தை சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பாடத்தை பார்க்க இன்னொரு பாடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இது தெரியாமல் போயிடுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பாடத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கண்டினியூவாக பார்க்குறவங்க கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா என்ன ஓரா பேசுகிறேன்னு அப்படின்ட்டு நீங்கள் இடையில பார்க்க நிறைய பேர் பார்க்குறாங்க, அவங்களுக்காக தான் அந்த எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா புரியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். இப்போ மின்னோட்டவியல் பாடத்துக்கு வருவோம். இப்போ மின்னோட்டவியல் பாடத்தில் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம், அதை பார்த்துங்க. 2 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மார்க் கொஸ்டின் அதை பார்த்துங்க. இன்னும் என்னன்னாக்கா புக்கில் ஓரளவு ஒரு ட்ரிப்பு, ஓரளவு ஒரு ட்ரிப்பு மேலேருந்து கீழே வரலையும் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு பார்த்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரலையும் ஒரு ட்ரிப் பார்த்துட்டு அந்த வேடம் மட்டும் பார்த்துங்க. முக்கியமான வேடெல்லாம் உங்களுக்கு அது மெமரியில் இருந்தால் கூட போதும், ஒன்று விட அட்டன் பண்ணிடலாம். 12 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 75-70 ஈஸியாக எடுக்கக்கூடிய மார்க்கு. சாதாரணமாக படிக்கிறவங்கள 75-75 எல்லாருமே எடுக்கக்கூடிய மார்க்கு தான். ஆனால் 70 சும்மா லோ லெவலில் படிக்கிறவங்களே எடுக்கக்கூடிய மார்க் தான் அது. நீங்கள் 12 1 மட்டும் கரெக்டாக ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா. இப்போ 2 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். மின்னழுத்த வேறுபாடு வரையறு. மின்னழுத்தம்னா என்ன, மின்னழுத்த வேறுபாடுனா என்ன, வரையறு, ரெண்டுத்தையுமே எழுதுறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, மின்னழுத்தம் மின்னழுத்த வேறுபாடு வரையாது. ரெண்டாவது கொஸ்டின், ஓம் விதியை கூறுக. ஓம்ஸ் லா, ஓம் விதியை கூறுக, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், மின் தடையன் மின் கடத்தியன் வேறுபடுத்துக. மின் தடையன் மின் கடத்தியன் வேறுபடுத்துக. மின் தடையன்னா என்ன, மின் கடத்தியன்னா என்ன, வேறுபடுத்துக. நாலாவது கொஸ்டின், ஜூல் வெப்ப விதியை வரையறு. ஜூல்ஸ் வெப்ப விதியை வரையறு. ஜூல்ஸ் வெப்ப விதி என்றால் என்ன. அஞ்சாவது கொஸ்டின், எல்இடி மின் விளக்கினுடைய பயன்கள் 2 எழுதுக. எல்இடி பல்ப் இருக்கால் அதனுடைய பயன்கள் 2. அதுக்கு வந்து பயன்கள் வந்து 5 அல்லது 6 இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் 2 பயன் எழுதினா போதும் 2 மார்க்கில். ஃபஸ்ட்டு கொஸ்டின் மின்னழுத்தம் மின்னழுத்த வேறுபாடு வரையாது ரெண்டையுமே. ஓம் விதியை கூறுக ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், மின் தடையன் மின் கடத்தியன் வேறுபடுத்துக. நாலாவது கொஸ்டின், ஜூல் வெப்ப விதியை வரையாது. அஞ்சாவது கொஸ்டின், எல்இடி மின் விளக்கினுடைய பயன்கள் 2 எழுதிக. இந்த 5 கொஸ்டின் தான். இங்கிலீஷில் டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் அண்டு பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக் அதாவது டிஃபைன் எலக்ட்ரிக் பொட்டன்சியல் அண்டு பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு, ரெண்டுத்தையும் டிஃபைன் பண்ணணும். ஓகே. ரெண்டாவது கொஸ்டின், ஸ்டேட் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லாவை கூறுக, ஸ்டேட் ஓம்ஸ் லா. தேர்ட் கொஸ்டின், டிஸ்டிங்கைஸ் பிட்வீன் ரெஸ்டிவிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி. ரெஸ்டிவிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெஸ்டிவிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி. ஃபோர்த் கொஸ்டின், ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், ஜூல்ஸ் லா, ஹீட்டிங்கோட ஜூல்ஸ் லா. ஃபிஃப்த்து, லிஸ்ட் ஆஃப் மெரிட், லிஸ்ட் த மெரிட் ஆஃப் எல்இடி பல்ப், லிஸ்ட் த மெரிட் ஆஃப் எல்இடி பைப் 2 பாயிண்ட்ஸ் ஒன்லி. லிஸ்ட் த மெரிட் ஆஃப் எல்இடி பல்ப் 2 பாயிண்ட்ஸ் ஒன்லி. அவ்வளோதான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து 4 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோம், அடுத்து 4 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட்டு, ஜூல் வெப்ப விளைவினுடைய பயன்களை எழுதுக. 1வது கொஸ்டின், ஜூல் வெப்ப விளைவினுடைய பயன்களை எழுதுக. 2வது கொஸ்டின், மின்தடையாகிகள். மின்தடையாகிகள் அப்படின்னா அதில் 2 இருக்கு, பக்க இணைப்பு தொடர் இணைப்புன்னு, அந்த 2 படத்துடன் எழுதுக.
மின்தடையாக்கிகள் பக்க இணைப்பு மற்றும் தொடர் இணைப்பை படத்துடன் எழுதுக. மின்தடையாக்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட பக்க இணைப்பு தொடர் இணைப்பு ரெண்டையும் படம் வரைந்து விளக்கணும். மூணாவது குவஸ்டின், மென்சுற்றின் படம் வரைந்து, ஒரு எளிய மென்சுற்று, மென்சுற்றினுடைய படம் வரைந்து அதனுடைய பாகங்களை குறித்து விவரிக்கவும். ஒரு மென்சுற்றினுடைய படம் வரைந்து அதனுடைய பாகங்களை விவரிக்கவும். இது மூணு கொஸ்டின் தான் உங்களுக்கு, ஃபைவ் மார்க் கொஸ்டின்ல மூணு தான். அதாவது டிஃபைன், சாரி, ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் வித் டயக்ராம். ரைட் த ரெசிஸ்டன்ஸ், ரைட் த ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல் வித் டயக்ராம். ஓகே, அடுத்தது மூணாவது கொஸ்டின், எக்ஸ்பிளைன் சிம்பிள் சர்க்கியூட் வித் டயக்ராம். எக்ஸ்பிளைன் சிம்பிள் சர்க்கியூட் வித் டயக்ராம். இந்த த்ரீ கொஸ்டின் தான் உங்களுக்கு. இது மூணுத்தையும் படிங்க, எழுதி பாருங்க, படிச்சு பாருங்க, நல்லா எழுதி பாருங்க, அந்த சர்க்கியூட்லாம் போட்டு பாருங்க. சர்க்கியூட்ல உள்ள ஒவ்வொரு பார்ட்டுக்குள்ள நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அது ஒரு மார்க்ல கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அந்த மூணுத்தையும், இந்த மூணு பெரிய கொஸ்டின் நல்லா படிச்சு எழுதி பார்த்துருங்க. இதுலேயும் உங்களுக்கு ஏழு மார்க் கொஸ்டின் கிடையாது. இதில் உங்களுக்கு வேணால் சிம்பிள் சிம்பிளாக இந்த இதெல்லாம் கொடுத்துருக்க கொஸ்டினில் ஒரு பார்ட் பார்ட்டாக கேட்கல முடிய, முழுவதுமாக ஒரு ஏழு மார்க் கொஸ்டின் இந்த பாடத்தில் கேட்க மாட்டாங்க, கேட்கவும் முடியாது. இதுலேருந்து அப்புறம் வேறு என்ன வரலாம், சம்மு வரலாம். சம்முங்கிறது நீங்கள் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க, ஏன்னா சம்மு நம்மளால் சொல்ல முடியாது, ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் போட்டு ஆகணும். சம்மோட மெத்தட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோ வழியாக பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னாக்கா, சம்முங்க போகிறதுல கணக்க போகிறதுல அவங்க வந்து பாயிண்ட் அவங்களா தான் கொடுப்பாங்க. ஃபார்முலா மட்டும் தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். அந்த திருப்புத்திறன்னா என்ன, அதுக்கான அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். மின்னோட்டவியலுக்கு மின்னழுத்த வேறுபாடுனா என்ன, மின்னழுத்தம்னா என்ன, ஓம்ஸ் லா என்ன, இதெல்லாம் வந்து மின் தடையை எப்படி கண்டுபிடிக்கிறது, மின் தடையை என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது, மின் கடத்தி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கிட்டு பாயிண்ட்டை அவங்க தான் கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் போடணும், அப்ளை பண்ணணும். இவ்வளோதான் உங்களுக்கு மின்னோட்டவியல் பாடம்.